ஆன்மீக தகவல்ல அதாவது திருமண விஷயங்கள் நடக்கணும் திருமண காரியங்கள் நடக்கணும் வீட்ல ஒரு சுபீட்சமான விஷயங்கள் நடக்கணும் அப்படினு சொல்றா வெச்சுக்கோங்களே என்னைக்குமே எதுவுமே பார்த்துட்டே அப்படினு சொன்னா அதாவது அந்த பிரபஞ்சத்தோட ஒரு ரகசியம் பிரபஞ்சத்தோட ஒரு விசேஷம் என்ன அப்படிங்கற ஒரு அற்புதமான விஷயம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அதாவது திருமண நடக்கணும் அப்படினு சொன்னா நிறைய சுவாசினி அதாவது சுமங்கலிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் ஒரு வெத்தலை பாக்கு அதுல குங்குமம் மஞ்சள் அந்த மாதிரி ஜாக்கெட் போட்டு அது மாதிரி மஞ்சள் கிழங்கு அந்த மாதிரி கை அவாள்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணணும் நீங்க எதை அவாள்கிட்ட கொடுக்குறளோ அதை நமக்கு திருப்பி ஆசீர்வாதமா அவள் கொடுக்குறா நிறைய காசு வரணும் என்ன பண்றது தான தர்மங்கள் பண்ணுங்க மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க நான் வெத்தலை பாக்கு வச்சு சுபாசினிகளுக்கு 11 ரூபா 101 ரூபா 201 ரூபா உங்க சக்திக்கு முடிஞ்சதை கொடுங்க சுமங்கலி பூஜை பண்ணுங்க மகாலட்சுமியுடைய அனுகிரகம் என் குழந்தை நல்லா படிக்கணும் சார் புஸ்தக தானம் பண்ணுங்க யாருக்காவது முடியல அப்படின்னா புஸ்தக தானம் பண்ணுங்க அந்த புஸ்தக தானம் அவ படிக்க படிக்க அந்த ஆசீர்வாதம் ஏன்னா கரெக்டாக பார்த்துட்டேன்னா நீங்க சுவாசினி பூஜை பண்ணும்போது சுக்கரன் குரு அந்த கிரகங்களுக்கு பலன் தரும் அடுத்தது பார்த்துட்டேன்னா புஸ்தக தானம் பண்ணும்போது புதன் அந்த இடத்துல வேலை செய்யும் அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் செல்வத்துக்கு சுக்கர பகவான் அந்த இடத்துல வேலை செய்யும் இந்த மாதிரி என்னென்ன தடசங்கள் இருக்கோ அந்தந்த தானங்கள் பண்ணினோம்னாலே நமக்கு அந்த தடசங்கள் தீர்ந்துடும் தடசங்கள்னு அந்த கிரகங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ரொம்ப முடியல உடம்பு செல்ல மருத்துவமனைக்கு போகணும் உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் நம்ம டாக்டர் சொன்ன மாத்திரையெல்லாம் கடைப்பிடிக்கணும் தானங்கள் தரும்பொழுது பார்த்தீங்கன்னா யாராவது ரொம்ப முடியாதவா இருப்பா பாருங்க அதாவது மருத்துவத்துக்கு கூட முடியாதவா இருப்பா அவளுக்கு உதவி செஞ்சு பாருங்க அவளுடைய உண்மையான மனசு ஆசீர்வாதம் பண்ணும் உங்களை அந்த ஒரு மனசு அந்த பாசிட்டிவ் வேவ்ஸ் வந்து உங்களை மாற்றி விட்ரும் இந்த மாதிரி தர்மங்கள் தானங்களில் ப்ராக்டிக்கலாக நம்ம சில விஷயத்தை நம்ம பண்ணினோம்னாலே நம்மளுக்குள்ளே நிறைய வித்தியாசம் தெரியும் ரொம்ப சண்டை வருது வீட்டில் குடும்பத்தில் என்னென்னே தெரில சார் எங்களுக்குள்ள சண்டை இருந்துனே இருக்குது தம்பதி பூஜை பண்ணி பாருங்க கரெக்டாக அந்த கிரகங்கள் அழகாக வேலை செய்யும் வீட்டில் சண்டை போயிடும் வயசானவ 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் முடித்தவா தம்பதி உட்கார வச்சு அவட்ட நமஸ்கரணம் பண்ணி நான் ஆசீர்வாதம் பண்ணி பண்ணி பாருங்கள் அற்புதமான பலன்கள் உண்டு இந்த மாதிரி பலவிதமான தான தர்மங்கள் நிறையா விஷயங்கள்லாம் நம்ம அஸ்ட்ராலஜி ரீதியாக இருக்குது அதை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஹாரஸ்கோப்பில் தெரிஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு அது புரிய வரும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் மகேஷ் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரக ரோகரா நன்றி